இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. துப்பாக்கி சூட்டு காயத்தோடு கான்ஸ்டபிள் இறந்து கிடந்தார். மூன்று போலீஸ்காரர்கள் கைது. தலையில் துப்பாக்கி சூட்டு காயத்தோடு போலீஸ் கான்ஸ்டபிள் நூர்ஹலீம் துமிரான் இறந்து கிடந்ததை தொடர்ந்து மூன்று போலீஸ்காரர்கள் கைது செய்யப்பட்டனர். அந்த மூன்று போலீஸ்காரர்களுடன் சிபு தாமன் பெர்மாயில் உள்ள வீடு வாடகையில் தங்கியிருந்த 25 வயதுடைய நூர்ஹலீம் வீட்டில் உள்ள சோஃபா நாற்காலியில் இறந்து கிடந்தார். 23, 21 மற்றும் 27 வயதுடைய அந்த மூன்று போலீஸ்காரர்களையும் இம்மாதம் 14 தேதி வரை தடுத்து வைக்கும் உத்தரவை மேஜிஸ்ட்ரேட் முகமது சியூக்கி முக்தார் தெரிவித்தார். கொலை தொடர்பில் விசாரணை நடத்தும் பொருட்டு அந்த மூன்று போலீஸ்காரர்களும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். புதிய கோவிட் தொற்று 4498 அதிகரித்தது. 22 பேர் மரணம். நாட்டில் புதிய கோவிட் தொற்று எண்ணிக்கை 4498 எட்டியிருக்கிறது. பிப்ரவரி 4 தேதிக்கு பின்னர் முதல் முறையாக அந்த தொற்று 4000 தாண்டியிருக்கின்றது. அந்த உயர்வான தொற்று எண்ணிக்கையுடன் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையும் 22 அதிகரித்திருப்பதாக சுகாதார தலைமை இயக்குநர் டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தெரிவித்தார். இவ்வேளையில் புதிய தொற்று எண்ணிக்கையில் சிலாங்கூரில் 1424 சம்பவங்கள் பதிவாகின. சரவாக்கில் 750 பேருக்கும், கோலாலம்பூரில் 436 பேருக்கும், ஜொகூரில் 327 பேருக்கும், பினாங்கில் 313 பேருக்கும் கோவிட் தொற்று உறுதிப்பட்டது. லஞ்ச வழக்கு விசாரணை செல்லாது. ரோஸ்மாவின் புதிய வழக்கு மனு. லஞ்ச குற்றச்சாட்டு தொடர்பில் தற்காப்பு வாதம் புரியும்படி உத்தரவிடப்பட்டுள்ள ரோஸ்மான மன்சூர் உயர்நீதிமன்றத்தில் இதுவரை நடைபெற்ற வழக்கு விசாரணை செல்லுபடி ஆகாது என்பதால் அதனை ரத்து செய்யும்படி புதிய வழக்கு மனுவை தாக்கல் செய்துள்ளார். மேலும் தமக்கு எதிராக வழக்கு விசாரணையில் அரபு தரப்பு வழக்கறிஞராக கோபால் ஸ்ரீராம் நியமிக்கப்பட்டது சட்டவிரோதமானது மற்றும் முறைகற்றது என்று நீதிமன்றம் அறிவிக்க வேண்டும் என்ற மற்றொரு மனுவை ரோஸ்மா தாக்கல் செய்துள்ளார். வழக்கு விசாரணையில் தவறு இருப்பதால் தமக்கு எதிரான அனைத்து குற்றச்சாட்டுகளில் இருந்தும் தாம் விடுவிக்கப்பட வேண்டும் என நீதிமன்றம் அறிவிக்க வேண்டும் என முன்னாள் பிரதமர் நஜிப்பின் துணைவியாருமான ரோஸ்மான் கோரிக்கை விடுத்தார். கேம்பிரிட்ஜ் தேர்வின் உயரிய விருது சரண்யா ஆனந்தராஜ் உட்பட 7 வென்றனர். 12 மாணவர்களில் 7 அனைத்துலக ரீதியில் அங்கீகரிக்கப்பட்ட சிறந்த மாணவர்களுக்கான கேம்பிரிட்ஜ் லேர்னர் அவார்டை வென்றனர். 160 மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த மாணவர்கள் கேம்பிரிட்ஜ் அனைத்துலக தேர்வுகளை எழுதினர். இவர்களில் சட்டத்துறைக்கான விருதை சரண்யா ஆனந்தராஜ் வென்றார். மேலும் கணிதம், பௌத்திகம், ரசாயனத்துறைக்கான விருதை யங்வாய் லாம் வென்றார். ஆங்கில இலக்கியத்தில் அட்ரியானா எவா ஆல்ஃபிரட் டைஸ், உளவியல் துறையில் லியூ இசோங் திங் மற்றும் கணிதத்திற்கான விருதுகளை ஆல்வின் சாங்சன் ஜிங், சான்ஜுவின் துன்ஃபாங் ஆகியோர் வென்றனர். சுபாங் விமான நிலையம் கைமாறும் முடிவு அமைச்சரவையை பொறுத்தது. சுபாங் விமான நிலையத்தை மேம்படுத்தும் பரிந்துரை தொடர்பில் அமைச்சரவையே இறுதி முடிவை எடுக்கும் என போக்குவரத்து அமைச்சர் தெரிவித்துள்ளது. தனியார் நிறுவனம் ஒன்று அந்த நிலையத்தை வாங்கி மேம்படுத்த விரும்புவதாக வெளியாகியிருக்கும் தகவலை அடுத்து போக்குவரத்து அமைச்சு அதன் தொடர்பில் விளக்கம் அளித்தது. சொத்துடைமைகளை மேம்படுத்த அரசாங்கத்திடம் தனியார் நிறுவனங்கள் பரிந்துரையை முன்வைக்கும் நடைமுறைகள் வழக்கமானதே என அவ்வமைச்சு குறிப்பிட்டது. எனினும் அதன் தொடர்பான முடிவை அமைச்சரவை தான் எடுக்கும் என அவ்வமைச்சு ஓர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தது. 1965 தொடங்கி செயல்படும் சுபாங் விமான நிலையத்தின் 2069 வரைக்குமான குத்தகையை மலேசிய ஏர்போர்ட் ஹோல்டிங்ஸ் நிறுவனம் பெற்றுள்ளது. அந்த நிறுவனத்தின் புதிய குத்தகைக்கான பரிந்துரையை சுபாங் ஸ்கைபார்க் நிறுவனம் போக்குவரத்து அமைச்சிடம் முன்வைத்ததாக உள்நாட்டு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருந்தது. தற்போதைக்கு ஃபயர்ஃபிளை, மெலிண்டோ ஏர்லைன்ஸ் நிறுவனங்கள் சுபாங் விமான நிலையத்தின் சேவையை பயன்படுகின்றன. ஜரிங்கன் பிரகதின் திட்டம், டிஜியின் இணைய விவேக கைபேசிக்கான சலுகைகள். இலக்கவியல் இடைவெளியை குறைப்பதற்காக அரசாங்கம் அறிவித்த ஜரிங்கன் பிரகதின் திட்டத்தின் கீழ் தொலைத்தொடர்பு நிறுவனமான டிஜி இரு சிறப்பு சேவைகளை அறிவித்துள்ளது. பிபிஆர் மக்கள் உதவித்தொகையை பெறும் B40 குடும்பத்தினரை சேர்ந்தவர்கள் ஜரிங்கன் பிரகதின் திட்டத்திற்கு தகுதி பெறுகின்றனர். டிஜியின் ப்ரீபெய்ட், போஸ்ட்பெய்ட் வாடிக்கையாளர்களாக இருக்கும் அவர்கள் 180 ரிங்கிட் கட்டண கழிவுக்கு விண்ணப்பிக்கலாம். அல்லது பள்ளி செல்லும் மாணவர்களுக்கு
4G விவேக கைபேசி அல்லது கையடக கருவியை வாங்குவதற்கு 300 ரிங்கிட் உதவி தொகைக்கு விண்ணப்பிக்க. புலாவ் ஜெரஜாக் தீவில் குப்பைகளை கொட்டி எரிப்பதா பினாங்கு பயணிட்டாளர் சங்கம் கண்டனம். புலாவ் ஜெரஜாக்கில் கழிவுகளை கொட்டி எரிப்பதில் பொறுப்பற்ற சிலரின் நடவடிக்கைகளுக்கு அப்பகுதியைச் சேர்ந்த மீனவர்களும் பினாங்கு பயணிட்டாளர் சங்கமான பிபாசாவும் வருத்தம் தெரிவித்துள்ளது. இந்த நடவடிக்கை சட்டவிரோதமானது மட்டும் அல்லாமல் அப்பகுதியின் சுற்றுச்சூழலையும் மாசுபடுத்துகிறது என பினாங்கு பயணிட்டாளர் சங்கத்தின் தலைவர் முஹைதீன் அப்துல் காதர் தெரிவித்தார். இந்த நடவடிக்கை நீண்ட காலமாக நடந்து வருவதாக உள்ளூர் மீனவர்களிடம் இருந்து தங்களுக்கு புகார்கள் வந்ததாக அவர் தெரிவித்தார். மீனவர்கள் பலமுறை புகார் கூறியும் அது தொடராமல் இருக்க யாரும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றார். நெகிழிகளை கடலுக்குள் வீசுவதால் உள்ளூர் மீனவர்களின் மீன்பிடி நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டு அவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி இருப்பதாக முஹைதீன் மேலும் கூறினார். நெகிழி கழிவுகளை இங்கு கடலில் கொட்டுவதால் படகின் ஓட்டுநர்கள் தங்களின் படகு சேதமடைவதாக வருத்தப்படுகின்றனர். ஆகவே இந்த பிரச்சினை குறித்து பினாங்கு நகராண்மை கழகம், சுற்றுச்சூழல் துறை இலாக்கா, மீன்வளத்துறை மற்றும் கடல்துறை ஆகியவை விசாரித்து உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பினாங்கு பயணிட்டாளர் சங்கம் கேட்டுக்கொள்கிறது. தீப்பற்றிய காரில் இருந்த ஓட்டுநர் மாயம், 30 நிமிட தேடலுக்கு பிறகு உயிருடன் வீட்டில் இருப்பதாக தகவல். புகித் கோர் எனும் இடத்தில் புரோடுவா அல்சா கார் ஒன்று விபத்துக்குள்ளான பின்னர் கவிழ்ந்து தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கும் தகவல் அறிந்து உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் சுமார் 30 நிமிட போராட்டத்திற்கு பின் தீயை அணைப்பதில் வெற்றி பெற்றனர். ஆனால் அந்த காரின் ஓட்டுநரை விபத்துக்குள்ளான பகுதியில் காணாமல் தீயணைப்பு வீரர்கள் பரபரப்பாகி அவரை தேடும் மும்முர நடவடிக்கையில் இறங்கினர். அந்த கார் விபத்துக்குள்ளாகி எரிந்த இடத்திற்கு கீழே பெரிய பள்ளம் காணப்பட்டதால் கார் ஓட்டுநருக்கு ஏதாவது விபரீதம் நடந்திருக்கும் அச்சத்தில் இருட்டையும் பொருட்படுத்தாமல் பள்ளத்தில் இறங்கி தீயணைப்பு வீரர்கள் தேடும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். அரை மணி நேரத்திற்கு பிறகுதான் அந்த கார் ஓட்டுநர் பொதுமக்களில் ஒருவரின் வாகனம் மூலம் கம்போங் ருசிலாவில் உள்ள தமது வீட்டிற்கு சென்றது தீயணைப்பு வீரர்களுக்கு தெரிய வந்தது. 37 வயதுடைய அந்த கார் ஓட்டுநர் கம்போங் ருசிலாவில் இருந்து புகிட் பயோங்கிற்கு சென்று கொண்டிருந்த போது சாலை தடுப்பு பகுதியில் மோதிய பின் அக்கார் கவிழ்ந்ததை தொடர்ந்து தீப்பிடித்ததாக மாராங் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை சூப்பரிண்டென்டென்ட் முகமது ஜெயின் மாட் தெரிவித்தார். ஐசியூவில் சேர்க்கப்பட்டுள்ள கோவிட் நோயாளிகளின் எண்ணிக்கை 500 தாண்டியுள்ளது. கோவிட் தொற்றால் நாட்டில் பல்வேறு மருத்துவமனைகளில் ICU தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை 500 தாண்டியிருக்கின்றது. நாட்டில் இதுவே முதல் முறையாக ICUவில் சேர்க்கப்பட்டிருப்பவர்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக உயர்ந்திருப்பதாக சுகாதார தலைமை இயக்குநர் டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தனது கவலையை வெளிப்படுத்தியிருக்கின்றார். கடந்த 2 வாரங்களுடன் ஒப்பிடுகையில் ICUவில் சேர்க்கப்பட்டிருப்பவர்களின் எண்ணிக்கை 44 விழுக்காடு அதிகரித்திருக்கிறது. சிலாங்கூர், கோலாலம்பூர், கிளந்தான், சரபாக் ஆகிய மாநிலங்களிலேயே அதிகமான கோவிட் நோயாளிகள் ICUவில் சேர்க்கப்பட்டுள்ளனர். நாட்டில் 22 மருத்துவமனைகளில் ICU சிகிச்சை பிரிவில் கட்டில்களின் பயன்பாடு 70 விழுக்காடு வரை அதிகரித்திருப்பதாக சுகாதார தலைமை இயக்குநர் குறிப்பிட்டார். மலேசிய பொது விருது பூப்பந்து போட்டி ஒத்திவைக்கப்படுகிறது. கோவிட் தொற்றுகள் மோசமடைந்திருப்பதை அடுத்து இம்மாதம் நடைபெறவிருந்த மலேசிய பொது விருது பூப்பந்து போட்டி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஒத்திவைக்கப்பட்டிருக்கும் அந்த பூப்பந்து போட்டி மீண்டும் எப்போது நடைபெறும் என்பதை உலக பூப்பந்து சம்மேளனம் இன்னும் முடிவு செய்யவில்லை. இவ்வேளையில் ஒலிம்பிக்கிற்கு தகுதி பெறுவதற்கான போட்டியின் வரிசையில் இருந்து மறு அட்டவணை இடப்பட்டிருக்கும் இந்த மலேசிய பொது பூப்பந்து விருது இந்த போட்டி நீக்கப்பட்டுள்ளது. அதை அடுத்து சிங்கப்பூரில் ஜூனில் தொடங்கும் சிங்கப்பூர் பொது விருது விளையாட்டாளர்கள் ஒலிம்பிக்கிற்கு தகுதி பெறுவதற்கான அடைவு நிலை போட்டியாக பார்க்கப்படும்.